முதல் பக்கத்தில் அந்த பிரார்த்தனை ஸ்லோகம் அந்த உபனிஷத் மந்திரத்தில் முதல் ரெண்டு வரி படிச்சுட்டு பன்னெண்டாவது மந்திரம் ஸ்லோகம் படிக்கணும். நமஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராகக்ராசைக கர்மணே சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம். பன்னிரெண்டாவது ஸ்லோகம் எடுத்துக்கங்க. அந்த ரெண்டு வரி மட்டும் படிக்கணும், அந்த ரெண்டு வரி ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்காக அதை படிக்கிறோம். பன்னெண்டாவது ஸ்லோகம். மனோதசேந்திரியாத் யக்ஷம் ஹிருத் பத்மே கோளகே ஸ்திதம் தச்சாந்தக்கரணம் பாக்கியேஷு அஸ்வாதந்த்ரியாத் வினேந்த்ரியைகை. மனோதசேந்திரியாத் யக்ஷம் ஹிருத் பத்மே கோளகே ஸ்திதம் தச்சாந்தக்கரணம் பாக்கியேஷு அஸ்வாதந்த்ரியாத் வினேந்த்ரியைகை. பஞ்சதசி இரண்டாவது அத்தியாயம் பஞ்சமகா பூத விவேகம். ஐந்து பூதங்களை விசாரம் செய்து பிரம்ம தத்துவத்தை அறிவது, அது இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு, பஞ்சமகா பூத விவேகம். இதில் ஆரம்பத்தில் ஸ்ருதி வாக்கியத்தை அறிமுகப்படுத்தினார். முதல் ஸ்லோகத்தில் எந்த ஒன்று இரண்டற்ற சத்தாக உபனிஷதங்களில் கேட்கப்பட்டதோ அப்படின்னார். அதாவது உபனிஷத் மந்திரத்தினுடைய சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி அறிமுகப்படுத்திட்டார், பின்னாடி அதை முழுசாக விளக்க போகிறார். பிறகு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னார். அந்த இரண்டற்ற ஒன்றான அது மட்டுமே இருக்கக்கூடிய சத்பிரமத்தை அறிவதற்காக பஞ்சபூதங்களை பிரித்து நான் விசாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு வித்யாரண்யர் பிரதிஜை பண்ணுறார். நான் என்ன செய்ய போகிறேன் இந்த அத்தியாயத்தில் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்தை அறிமுகப்படுத்திட்டார் ரெண்டு வார்த்தையில். எந்த ஒன்று இரண்டு ஆக்க முடியாத ஒன்றாக மட்டும் இருக்கிறதோ அந்த ஒன்றை அறிவதற்காக நம் கண்முன் இருக்கக்கூடிய பஞ்சமகா பூதங்களை பிரித்து விசாரம் செய்து அந்த பிரம்மத்தை விசாரம் செய்து அந்த பிரம்மத்தை அறியப் போகிறோம் அப்படிங்கிறார். அறிவதற்காக விசாரம் செய்ய போகிறேன்னு சொன்னார் முதல் ஸ்லோகத்தில். ரெண்டாவது ஸ்லோகத்தில் 2-18 வரைக்கும் அந்த மந்திரத்தினுடைய நம்ம மந்திரத்தை முழுசாக பார்த்தோம். சதேவ சோம்ய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம். இதம் அக்ர, இவைகள் அனைத்தும் அப்படிங்கிறது வந்துச்சு. இவைகள் அனைத்தும் இந்த சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்பு இரண்டற்ற ஒன்றான சத்தாக மட்டும் இருந்தது அப்படிங்கிறது அந்த உபனிஷத் வாக்கியம். இவைகள் அனைத்தும், இவைகள் எவைகள், அதை 2-18 ஸ்லோகம் வரைக்கும் விளக்குறார் அவர். அந்த மந்திரத்தில் இவைகள் அனைத்தும் இருக்கு, தோன்றுவதற்கு முன்பு இவைகள் அனைத்தும் அப்படின்ருக்கு. அந்த இவைகள்ங்கிற வார்த்தையை 2-18 வரைக்கும் விளக்குறார். அதை நம்ம பார்த்துட்டோம். முதல்ல என்ன பண்ணார், பஞ்சபூதத்தை அறிமுகப்படுத்தினார், அதில் குணங்களை சொன்னார். ஆகாசத்தில் என்ன குணம் இருக்குது, வாயுவில் என்ன குணம், வரிசையாக பார்த்தோம். ஒரு குணம், இரண்டு குணம், மூன்று குணம், நான்கு குணம், ஐந்து குணம்லாம் அதெல்லாம் விரிவாக பார்த்தாச்சு. பிறகு அந்த குணங்களை அனுபவ ரீதியாக எப்படி அறிகிறோம்னு சொன்னார். எதிரொலி, காற்றினுடைய இந்த வீஸ் வீஸ் சத்தம் இப்படியெல்லாம் நிறைய சொன்னார். பிறகு ஆகாசத்தில் எப்படி ஒரு குணம் இருக்குது, வாயுவில் ரெண்டு குணம் எப்படி இருக்குது, நீரில் எப்படி அக்னியில் மூணு குணம் எப்படி இருக்குது, ஜலத்தில் 4 குணம் எப்படி இருக்குது, மண்ணில் 5 குணம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம்
அனுபவ ரீதியாக விளக்கி சொன்னார். பிறகு அந்த பூதங்களிலிருந்து அந்த பூதங்களின் விசேஷ குணத்தை அறிவதற்காக இந்திரியங்கள் தோன்றின. ஆகாசத்தினுடைய விசேஷ குணம் சப்தம். ஆகாசங்கிற பஞ்சபூதத்தில் ஒன்றான பஞ்சபூதத்தில் ஒன்றான ஆகாசத்திலிருந்து காது என்ற இந்திரியம் தோன்றியது. இப்படி ஒவ்வொன்றா சொன்னார். பிறகு தோல் வந்து காற்றுங்கிற இந்திரியத்திலிருந்து தோன்றுச்சு, ஸ்பர்ஷம். சுவை வந்து நாக்கு. இப்படி அஞ்சு இந்திரியம் தோன்றி அந்த பூதத்தினுடைய விசேஷ குணத்தை கிரகிக்குதுன்னு பார்த்தோம். அந்த ஐந்து ஞானேந்திரியங்கள்லாம் சொன்னார். பிறகு இந்த இந்திரியங்கள் எங்கே இருக்கின்றது, எங்கே இருக்குது? இது வந்து காதுங்கிறது கோலகம், அதுக்கு உள்ளே இருக்குது அந்த இந்திரியம். இது இந்திரியம் கிடையாது, இது ஒரு உறுப்பு, இங்கே வெளிப்படுது. காது இருந்தாலும் கேட்காமல் நிறைய பேருக்கு இருக்கும், கண் இருந்தாலும் தெரியாமல் இருக்கும். கண்ணுங்கிறது ஒரு கோலகம், அங்கே அந்த சக்தி வெளிப்படுது. அப்படி அஞ்சு ஞானேந்திரியங்கள் இருப்பிடத்தை பார்த்தோம். அதுக்கு கண்ணுக்கு வந்து ரூபம் வர்ணம், காதுக்கு சப்தம், தோலுக்கு ஸ்பர்ஷம், நாக்குக்கு சுவை, மூக்குக்கு நுகர்தல் சக்தி. இதெல்லாம் சக்தியாக இருக்குது, அது வெளிப்படுற இடம் இந்த கோலகம் அப்படிங்கிறதையும் சொன்னார். பிறகு இந்த சூக்ஷமமாக இது வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்கிறது. இந்த காதுங்கிறது வெளிப்படக்கூடிய கருவி, அது உள்ளதே அந்த கேட்கும் சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அனுபவ ரீதியாக சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னீங்கன்னா, காதை மூடிட்டாலும் கூட ஒரு சவுண்டுங்கன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது சொன்னால் எனக்கு உதாரணம்னா, காதில் யாரும் அரைஞ்சு காது கேட்காமல் உள்ள ஒரு சவுண்டு கேட்கும். வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு அக்னியினால் ஒரு சப்தம், பிராணனுடைய சப்தம் எல்லாம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கேட்குது. இந்த இந்திரியத்தை பயன்படுத்தாமையே, கோலகத்தை பயன்படுத்தாமையே சப்தம் கேட்குது. இது ஒவ்வொன்றையும் விளக்குனார். கண்ணை மூடி இருந்தால், கண்ணை திறந்திருக்கோம், எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிறது, இருட்டாக இருக்குது. கண்ணை திறந்து இப்போ இருளாக இருக்கிறது என்று சொல்லுகின்றோம், இருள்க தெரிகிறது. கண்ணை மூடினாலும் இருள் தெரிகிறது. அப்போ இருள் என்ற ஒன்றை அறிவதற்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்திரியம் பயன்படுகிறது. அது இந்த கோலகம் இல்லாவிட்டாலும், வெளி உறுப்புகள் இல்லாவிட்டாலும், அது உள்ளே இருப்பதால் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அது கிரகிக்கின்றன அப்படிங்கிறது எட்டு ஒன்பது வரைக்கும் பார்த்தோம். பிறகு பத்து பதினொன்றில் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தா, எப்படின்னீங்கன்னா, இந்திரியம் இருக்கு, எனக்கு கண்கிற சக்தி இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு கேட்கும் சக்தி இருக்குங்கிறது அனுமானத்துலேயும் தெரிஞ்சுக்கணும். இல்லையே பிரத்யக்ஷமாக இருக்கேன், அப்படி கிடையாது. எனக்கு காது இருக்குது, நீங்கள் பேசுனா எனக்கு அந்த என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அவர் காரியம், நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது எனக்கு உள்ளே போச்சுனாத்தன் எனக்கு காது கேட்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முடியும். இல்லாட்டி தெரிஞ்சுக்கிற முடியாது. ஒரு பொருளை பார்க்குறேன், இது என்னங்கிற அறிவு உள்ளே போகும் பொழுது தான் காரியத்தை வச்சு இந்த இந்திரியத்தை அனுமானம் பண்ணுகின்றோம். காரிய லிங்க அனுமானம் சொன்னார். இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். பத்து பதினொன்றில் கர்மேந்திரியங்களை சொன்னார். அது அஞ்சு, கை கால் வாக்கு பேசும் சக்தி, பிறகு கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் சக்தி, இன விருத்தி செய்கின்ற சக்தி, சுகத்தை அனுபவிக்கும் சக்தி. இப்படி அஞ்சு கர்மேந்திரியங்கள் சொன்னார். அது எங்கே உட்கார்ந்துருக்குன்னு சொன்னார். அந்த கர்மேந்திரியங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் போன கிளாஸில் பார்த்து முடித்தோம். ஞானேந்திரியம் அஞ்சு, அதற்கு விஷயங்கள் ஐந்து, கர்மேந்திரியம் ஐந்து, கர்மேந்திரியங்கள் விஷயங்கள் ஐந்து, எல்லாம் பஞ்சபூதத்துலேயே வந்திருக்கு. இதெல்லாம் இவைகள் இதம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கார். அடுத்தது மனம். மனம்னு ஒன்று இருக்கா இல்லையா, அதை தான் நம்ம பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். அந்த கரணம், அந்த கரணம்னா என்ன, அதனுடைய இருப்பிடம் என்ன, அது என்ன செய்யுது, அதுக்கு ஏன் மனசுக்கு அந்த கரணம்னு பேர் வருது அப்படிங்கிற நாலு கருத்தையும் போன வகுப்பில் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அந்த கரணம்னா, கரணம்னா கருவி, அந்தம்னா உள்ளே, உள்ளே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு கருவி மனம். உள்ளே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு கருவி. அதில் என்னென்ன இருக்குது, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஞானேந்திரியம் ஐந்து, கர்மேந்திரியம் ஐந்துன்னு சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சூக்ஷம சரீரத்தில் பத்தொம்போது அங்கங்கள் பார்த்துருக்கோம் நம்ம. ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு, பஞ்ச பிராணன் அஞ்சு, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மனசுன்னு சொல்லுவோம் பொதுவாக. இந்த மனதின் கட்டுப்பாட்டில்தான் இந்திரியங்கள் இயங்குகின்றன. மனசு இல்லாட்டி நம்ம ஒன்றையும் பார்க்க முடியாது. என் கண்ணை திறந்து வச்சுருக்கேன், நான் ஏதோ ஒரு சிந்தனையில் உட்காந்துருக்கேன், என் முன்னாடி ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க,
இப்போ திருப்பி வந்து நான் உங்கள் வந்தனே பார்க்கலையாண்ணா பார்க்கலையே அப்படிம்பார். கண்ணு திறந்துதான் இருக்குது, அந்த இந்திரியம் நல்லா இருக்குது, மனசு கண்ணில் ஒன்றலைன்னா அந்த இந்திரியம் வேலை செய்யாது. மனசு எந்த இந்திரியத்தில் ஒன்றுதோ அந்த இந்திரியம் தான் வேலை செய்யும். இப்போ நான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ உங்களுடைய மனசெல்லாம் எங்கே இருக்கணும், காதுங்கிற இந்திரியத்தில் இருக்கணும், அப்படி தானே இருக்கணும். யாராவது ரெண்டு பேர் குறுக்க வந்தாச்சுன்னு இந்த இந்திரியம் ஆஃப் ஆயிரும், காதுங்கிற இந்திரியம் ஆஃப் ஆயிரும். இன்னொரு எஃப் பேர் அதே மாதிரி என்னென்னா உன்னை பார்த்துக்கிட்டு இருப்போம், கவனித்து பார்த்துக்கிட்டு இருப்போம், நான் படிச்சுட்டே இருக்கிறேன். ஒரு பெரிய சினிமா படிச்சாதான் இங்கே கேட்குது, இந்த கண்ணுங்கிற இந்திரியம் ஆஃப் ஆயிரும். ஏன்னா மனசு எங்கே போயிடுச்சு, காதுங்கிற இந்திரியத்துக்கு போயிடுச்சு. இந்த இந்திரியம் எங்கே மனம் எங்கே போதோ அந்த இந்திரியம் தான் வேலை செய்யும். எல்லா இந்திரியங்களுக்கும் தலைவனாக இருக்கிறது மனம், போலன்னு அந்த இந்திரியம் வேலை செய்யாது. ஆனால் மனசுக்கு இந்திரியம் இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. மனசாக வந்து இது என்ன வர்ணம்னு தெரிஞ்சுக்கிற முடியாது. இந்த வர்ணம் என்னன்னு கண்ணு பார்த்து அது உள்ளே பதிவாக இருந்தால் திருப்பி தனியாக சிந்திக்கும். புதுசாக ஒரு பொருள் பார்க்கவே இல்லை, அந்த பொருள் நம்ம கண்டுக்கிட்டதே இல்லை, அது என்ன வர்ணம்னு மனசில் சிந்திக்க முடியவே முடியாது. கண்ணில் பார்த்து அதுக்கு பிறகு மனசு கண்ணுக்கு போகணும், கண்டு பார்க்கணும் கண் வழியாக. உதாரணம் சொன்ன போன ஒரு கலெக்டர் இருக்கார், அவர் வேலை செய்ய மாட்டார், ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பார். ஆனால் அவருக்கு இல்லை தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், பிற கிளர்க்கு நிறையா இருப்பாங்க. இவர் ஹெட்டாக இருப்பார், வேலை செய்ய அவங்க மூலமாக தான் வேலை நடக்கும். இவர் தனியாக போய் வேலை பார்க்கணும்னா இவரால் முடியாது அவ்வளோ வேலைகள். ஆனால் அவர் இல்லாட்டி இந்த இந்திரியங்கள் வேலை செய்யாது, இந்த கீழே இருக்கவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி தலைவனாக இருக்கிறது, அதே நேரத்தில் சுதந்திரமாக மனதால் செயல்பட முடியாது. அது உள்ளே இருந்து கொண்டு வெளியே இருக்கக்கூடிய கோலகங்கள் மூலமாக இந்திரியங்களை பயன்படுத்தி விஷயங்களை அறிகிறதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் போன விட்டு நம்ம நிறையா பார்த்து முடிச்சிட்டோம். திருப்பி உங்களுக்கு ரிவர்ஸ் இது ரிப்பீட் பண்ணியிருக்கேன். பிறகு இது எங்கே இருக்குது, ஹிருதயத்தில் இருக்குது. சில பேர் மூளையில் இருக்குங்கிறாங்க, வேறு ஏதோ சில பேர்லாம் சொல்கிறாங்க, வேறு ஏதோ சொல்கிறாங்க. நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது மனம் செயல்படக்கூடிய இடம் இதயம். மனசார சொல்கிறேன்னு கையை இங்கே தான் தொடுவோம். நம்ம மனசார சொல்கிறேன்னு சொல்லுவோம், சொல்கிறோமா இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, மனசுங்கிறது சூக்ஷம் சரீரம், அதுதான் உயிர். எல்லா இந்திரியங்களையும் கூட்டாக சேர்ந்து மனசோடு இருக்கிறதான் உயிர், அதுதான் ட்ராவல் பண்ணும். நீங்கள் பாருங்கள், எல்லாம் ஆஃப் ஆயிரும், மூளை செயல்படாது, கை கால் செயல்படாது, வாக்கு செயல்படாது, காற்று நின்று போச்சுனாத்தான் அவன் டெட் பாடின்னு சொல்லுவோம். மூச்சு நின்னா கூட ஒரு சில பேருக்கு அரை மணி நேரம் மூச்சு எடுக்கிற சக்தி இருக்கும், டெட் பாடின்னு சொல்ல மாட்டோம். சில பேர் அடக்கிறாங்க, அப்படியெல்லாம் அடைக்கிற, ஆனால் காற்று துடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த சூக்ஷம சரீரம் தான் உயிருங்கிற பிரிகிறது, அது இருக்கிற இடம் இந்த ஹார்ட், மனம், இது இதயம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நம்மளுக்கு அனுபவ ரீதியாக இருக்குது, டென்ஷன் ஆகுது மனசில், ஹார்ட் அட்டாக் வருது, அப்படித்தானே வருது. இது எல்லாம் அந்த மாதிரி நான் பிறகு பழைய சினிமா படங்கள், இந்த விட்டலாச்சாரிய படங்களில் பார்த்தீங்கன்னா கூடு விட்டு கூடு வைவார், அப்படியே ஒரு தீபம் மாதிரி இங்கேருந்து அப்படியே பறந்து போகும், அங்கே இன்னொரு இதயத்துக்குள்ளே போய் சொல்லும். சினிமாவிலோடு அப்படி தான் காமிக்கிறான், பார்த்துருக்கோமா இல்லைங்களா? அப்போ இந்த இதயத்தில் தான் அந்த இந்திரியங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது பார்த்தோம். எப்படி செயல்படுது, தனியாக செயல்பட முடியாது, தலைவனாக இருந்து இந்திரியங்கள் வழியாக செயல்படுது. உள்ளே இருந்து அது இயங்குவதால் அதற்கு அந்தக்கரணம் என்று பெயர். இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ஸ்லோகத்துக்கு நாம் அர்த்தம் பார்க்கல, ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் ஸ்லோகத்துக்கு போகலாம். 13 மனோ தசேந்திரியாத் யக்ஷம். போன கிளாஸில் இந்த 12 ஸ்லோகத்துக்கு அர்த்தமெல்லாம் பார்த்து இது விளக்கம் பார்த்துட்டோம், அர்த்தம் பார்க்கல. மனோ அது மனக, மனமானது தசேந்திரியாத் யக்ஷம் இருக்குது, தச இந்திரிய அக்ஷம், அதை பிரித்தோம்னா தசன்னா 10, இந்திரியன்னா இந்திரியங்களுக்கு, மனமானது 10 இந்திரியங்களுக்கு, அத்தியக்ஷம், அத்தியக்ஷம்னா தலைவனாக, மனக தச இந்திரிய அத்தியக்ஷம், மனோ தசேந்திரியாத் யக்ஷம் இருக்கு, அதனுடைய பொருள் மனமானது 10 இந்திரியங்களுக்கு தலைவனாக. ஹிருத் பத்ம கோலகே, ஹிருத் இருதய, பத்ம தாமரையாகிய கோலகே இடத்தில், இருதய தாமரையாகிய இடத்தில், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்ங்கிறார் வள்ளுவர். இதய தாமரையில் இறைவன் வீற்றிருக்கிறார்ங்கிறார். இருதய தாமரையாகிய இடத்தில் ஸ்திதம் இருக்கிறது, மனமானது 10 இந்திரியங்களுக்கு தலைவனாக இதய தாமரையில் வீற்றிருக்கிறது. அடுத்த வரி, தச்சாந்தக்கரணம்
பாஹியேசு அஸ்வாதந்திரியாத் வினயந்திரியை, கடைசி வார்த்தை எடுத்துங்க, வினயந்திரியைனா இந்திரியங்கள் இல்லாமல், ரெண்டாவது இடத்துல கடைசி வார்த்தை இந்திரியங்கள் இல்லாமல், ரெண்டாவது இடத்துல ரெண்டாவது வார்த்தை பாஹியேசு. பாஹியேசுனா வெளி விஷயங்களில் செல்வதற்கு, இந்திரியங்கள் இல்லாமல் வெளி விஷயங்களில் செல்வதற்கு. அதுக்கு அடுத்த வார்த்தை அஸ்வாதந்திரியாத், சுதந்திரம் இல்லாத காரணத்தினால். அந்த இந்திரியங்கள் இல்லாமல் மனமானது வெளி விஷயங்களில் செல்வதற்கு சுதந்திரம் இல்லாத காரணத்தினால் தச்சாந்த கரணம், தத் அந்த கரணம், அது அந்த கரணம் ஆகின்றது. அந்த மனதிற்கு அந்த கரணம், உள்ளே இருக்கக்கூடிய கருவி என்ற பெயர் சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த மனசை பற்றி விரிவாக விளக்கிறாரு. 13, 14 ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள், அதை பார்க்கலாம். 13 படிக்கலாம். அக்ஷேஸ்வர்த்தார்பிதேஷ் வேதத் குணதோஷ விசாரகம் சத்வம் ரஜஸ்தமஸ்சாஷ்யம் குணா விக்ரிய தேஹி தைகைம். அக்ஷேஸ்வர்த்தார்பிதேஷ் வேதத் குணதோஷ விசாரகம் சத்வம் ரஜஸ்தமஸ்சாஷ்யம் குணா விக்ரிய தேஹி தைகைம். இதில் மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியங்கள் என்ன செய்யுது, அது விஷயங்களை அப்படியே காட்டுது. பிறகு மனமானது அதன் குணதோஷங்களை ஆராய்ச்சி செய்கிறது. மனதினுடைய தன்மை, இந்திரியங்கள் முதலில் விஷயங்களை காட்டுகிறது, காட்டிய விஷயங்களினுடைய குணதோஷங்களை மனமானது ஆராய்கிறது. இந்த மனம் மூன்று குணமுடையதாக இருப்பதால் குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது மனமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மூன்று விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியங்கள் வெளி விஷயத்தில் என்ன இருக்க விஷயம் அப்படியே காட்டுதான். மனம் என்ன பண்ணுது, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய குணதோஷங்களை ஆராயுது. மனசில் மூணு குணம் வேறு இருக்குது, அது என்ன பண்ணுது, மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் மனசு மாறிக்கிட்டே இருக்குது. எப்படின்னு விளக்கம் பார்க்கலாம். மனசை பற்றி சில விஷயங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு வஸ்து இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து கண் அப்படியே காட்டும். அது என்ன என்பதை காட்டும். இது என்ன வர்ணம், இது என்ன வடிவம் அப்படிங்கிறத காட்டும். காது என்ன பண்ணும், இது என்ன சப்தம் அப்படிங்கிறத காட்டும். அது என்ன சப்தம்னு காட்டும். அதே மாதிரி மூக்கு இது என்ன வாசனைன்னு காட்டும். நாக்கு இது என்ன சுவைன்னு காட்டும். தோல் இது என்ன ஸ்பர்ஷம்னு கேட்டும். இது காட்டுறதோடு அது வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அது நல்லதா கெட்டதா, எனக்கு வேண்டியதா வேண்டாததா, அதை நான் விரும்பி செய்யலாமா செய்யக்கூடாதா, இது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது மனசு தான் அப்படிங்கிறார். குணதோஷங்களை நிர்ணயம் பண்ணுவது மனம். இப்போ இருக்குது மீன் வாசனை வருது. ஒரு இடத்துல மீன் வந்து ராமகிருஷ்ணன் சொல்வார், ஒரு மீன் பிடிக்கிற பெண்கள் வந்து மீனெல்லாம் விற்றுட்டு போயிருக்காங்க. போகும்பொழுது மழை வந்துருச்சு. மழை வந்தால் தங்க இடம் இல்லை. அந்த பூக்காரன் வீடு வந்து ஒரு வீடு இருக்குது, ஊருக்கு போக முடியாது, அங்கே போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவன் கேட்குறான், ஆச்சு தூங்கிக்கங்கிறாங்க. அங்கே படுக்க வைக்கிறான். படுக்க வச்சா இவங்க வெளியே கூடையை வச்சுட்டு உள்ளே படுத்துடுறாங்க. தூக்கமே வரல அவங்களுக்கு. ஏன் தூங்கலை அப்படின்னு பூக்காரன் கேட்குறான். இல்லை, ஏதோ எனக்கு ஒரு கெட்ட வாசனை வருது அப்படிங்கிறாங்க. யார், மீன்காரி சொல்கிறா, எனக்கு ஒரு கெட்ட வாசனை வருது அப்படிங்கிற. என்ன அப்படின்னோடனே இப்போ பார்க்குறாங்க, இருங்க பொறுங்கன்னு அந்த கூடை மீன் கூட எடுத்து தலைமாட்டில் வச்சு படுத்தோன்னு தூங்கிடுறாப்புல. இந்த மீன் வாசனை அவனுக்கு கெட்ட வாசனை, இவங்களுக்கு அது இருந்தால் தான் தூங்க முடியுது. இவங்களுக்கு பூ வாசனையில் தூங்க முடியலை. அப்போ இதை நிர்ணயம் பண்ணுறது எது, இப்படிப்பட்ட வாசனைங்கிறது அவனுக்கும் தெரியுது இவனுக்கும் தெரியுது. ஆனால் அது நான் இவருக்கு நல்லதாக இருக்குது அவருக்கு கெட்டதாக இருக்குது, அதை நிர்ணயம் பண்ணுறது எதுனா மனசு தான். சாப்பாடு கூட காரங்கிறத நாக்கு காமிச்சிடும். ஒருத்தர் அது எனக்கு ரொம்ப காரம் பாரு, இன்னொருத்தர் எனக்கு கம்மியாக இருக்கும் பாரு. ஏன்னா அதை வந்து நிர்ணயம் பண்ணுற இவருடைய மனசு, இவருடைய மனசில் இப்படியே பழகிருக்கு.
எனக்கு பிடிச்சது ஒருத்தர் காரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும். எனக்கு இது பிடிக்கலை வேணான்னு தூக்கி போடுவார் ஸ்வீட்டை. ஒருத்தர் காரம் கசப்பு பிடிக்கலைன்னு தூக்கி போடுவார். அது என்ன சுவைங்கிறத நாக்கு காட்டிடும். அது எனக்கு வேணும் வேணாங்கிறத முடிவு பண்ணுறதெல்லாம் அதுதான். அதாவது இந்த வாசனையில் கூட பார்த்திங்கன்னா, நான் ஒரு சென்னைக்கு குடி போயிருக்கிற பொழுது ஒரு வீட்டுகள் எழுதி போட்டிருப்பாங்க சில ஃப்ளாட் வீட்டில், இங்கே பிராமணர்களுக்கு மட்டும் சொல்லி. அதை எல்லோரும் தப்பாக சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. எனக்கும் கூட முதல்ல அந்த எண்ணம் இருந்துச்சு. பிறகு நான் என்ன நினச்சோன்னேன்னா, பார்த்தா அவங்க போட்டு 100க்கு 100 கரெக்ட். எப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா வார்டு அந்த ஃப்ளாட்டஸ் ஏரியாவே தூக்கும். இவள் கண்டாலே இருக்க முடியாது, எப்படி சாப்பிட முடியும், இருக்க முடியும், கண்டாலே அங்கே இருக்க முடியாது அந்த வாசனையில். அப்போ எல்லாம் போட்டு பண்ணால் எப்படி இருக்க முடியும், தப்பே. அது ஏன்னா அவங்களுடைய அது கல்ச்சர். அது நம்மளை இப்போ நம்மளே சாப்பிடாமல் பழகிட்டோம்னா அந்த வாசனை பிடிக்காது நம்மளுக்கு. அப்போ இருக்க முடியாது, அன்றைக்கி சாப்பிட்றன்னைக்கு வீட்டில் உட்கார மாட்டோம் நம்ம. புரியுதுங்களா? ஏன்னா இவங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்குது, அவங்களுக்கு கெட்ட வாசனையாக இருக்குது. சொல்கிற புரியுதா? அதனால் சில இடங்களில் சில சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ நல்லது கெட்டது வேணும் வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிற எதுன்னு சொன்னால் மனம். காதில் ஒரு சப்தம் விழுந்தால் அந்த சப்தத்தை நல்லதாக எடுத்துக்கிறது உண்டு, கெட்டதாக எடுத்துக்கிறது உண்டு. ஒரு இது சொல்லுவாங்க, ராம பிரம்மாட்ட தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள் 3 பேர் உபதேசம் கேட்ட போனாங்களாம். பிரம்மாட்ட போய் உபதேசம் கேட்டாங்களாம், தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள். அவர் தாங்கிற எழுத்தை உபதேசம் பண்ணாராம், தா அப்படின்னு சொல்லிவிட்டார். தாங்கிற சப்தம் 3 பேர் காதலையும் விழுந்தாச்சு. தாங்கிற சப்தம் 3 பேர் காதலையும் விழுந்தாச்சு. அது காதனுடைய வேலை. மனிதனுடைய மனம் வேற, அசுரருடைய மனம் வேற, தேவர்களுடைய மனம் வேற. இது எப்படி பண்ணுறான் அசுரர்கள் என்ன பண்ணுறான்னா, தான உடனே நம்மளுக்கு கருணையே இல்லை, நம்ம கொடூரமாக இருக்கோம், தயை புரியுங்கள் நம்மளுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அசுரன் எடுத்துக்கிறான் அந்த தாங்கிற எழுத்துக்கு. தேவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்திரிய சுகத்திலே மூழ்கி இருக்கோம், அதனால் தமம், அதாவது தவம் வேணும், நீங்கள் தவம் பண்ணுங்கள் இல்லாட்டி தமத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்லி நம்மளுக்கு உபதேசம் பண்ணி இந்திரியர்கள் எடுத்து அவங்க எடுத்துக்கிறாங்களா இந்திரர்கள் தேவர்கள். மனிதன் வந்து எப்பயுமே ஒரு பொருள்களை சேர்த்த தனக்குன்னு வச்சுக்கிடுவானா, லோபம் இருக்குமா அவனுக்கு, அதனால் தானம் பண்ணுங்கள் நம்மளுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. ஒரே வார்த்தை ஒரே சப்தம் காதில் விழுகுது, 3 பேரும் 3 விதமாக எடுத்துக்கிறோம். இது மனதினுடைய வேலை. ஒரு மனிதனுக்கு பந்தத்தை கொடுப்பதும் மனம்தான், மோட்சத்தை கொடுப்பதும் மனம்தான். நாம் பந்தத்தில் இருக்கோம், பிறகு ஞானம் வந்து அறிவு அந்த மனசில் புகுட்டி அதிலிருந்து விடுதலையை கொடுக்கறது மனசு தான். ஆத்மாவுக்கு என்றைக்கும் விடுதலை, அது என்றைக்கும் விடுதலையோடு தான் இருக்குது, அது எப்பயுமே மோட்சத்தில் தான் இருக்குது, அது என்றைக்கும் பந்தப்பட்டதே கிடையாது. மனசு தான் பந்தப்படுது, மனசு தான் விடுதலை அடிக்கிறது. இப்போ நம்ம அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா தியேட்டரில் படம் போடும்போது இந்த போஸ்ட்லாம் ஓட்டிக்கிட்டே இப்போலாம் அப்படி கிடையாது, போஸ்ட் ஓட்டிக்கிட்டே போவான். எல்லாருக்குமே எல்லா போஸ்ட்டும் விடும். ஒருத்தனுக்கு சிவாஜி போஸ்டரை பார்த்தா அவன் போகணும்னு நினப்பான், எம்ஜிஆர் ரசிகர் அது போகக்கூடாதுன்னு நினப்பான். அது போகணுமா போகக்கூடாதுங்கிறது முடிவு பண்ணுறது எது, அவனுக்கு அது பிடிச்சிருந்தா போகணும்னு, அது படத்தினுடைய பேரை பார்ப்பான், இது பிடிச்சிருந்தா போகணும்னு நினப்பான், இல்லாட்டி வேணாம். இவன் ஒருத்தனுக்கு போகணும்னு என்ன வரும், ஆனால் கண்ணில் எல்லாம் ஒன்று தான் காட்டுது. இந்திரியங்கள் விஷயங்களை அப்படியே காட்டுகின்றது, மனம் அதை பற்றிய முடிவு பண்ணுது, நல்லது கெட்டது வேணும் வேணாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுது. இது வந்து நம்ம வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கணும். ஒரு வார்த்தையை ஒருத்தர் காதில் சொல்கிறாரு, அது விழுது, அதை எப்படி எடுத்துக்கொள்கிறதுங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குது. இப்போ அந்த வார்த்தையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணுங்கிறது மனசு இருக்குது. நம்ம மனசை சரி பண்ணிட்டா என்ன வார்த்தை விழுந்தாலும் சரி அதை நம்ம சமாளிக்க முடியும். ஒரு ஆஃபீஸில் ஒரு முதலாளி இருந்தார், நல்ல மனிதர் தான், நல்ல சம்பளம்லாம் கொடுப்பார். எப்போ பார்த்தாலும் வல்லு 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 வல்லுன்னு வேலை பார்க்கணும் விழுந்துக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்பா உனக்கு என்ன இங்கே இவ்வளவு பேசுகிறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒருத்தர் வந்து கேட்குறான், அவர் நல்லவர் தான், என்னமோ அந்த சுபாவத்து இருக்குது, நாய் நன்றி உள்ளது தான், லொல் லொல்னு குலைக்குது, என்ன பண்ணுறது, அதுக்காக நம்ம நாய் கூட சண்டை போட முடியுமா அப்படிங்கிறான். அவன் அப்படி எடுத்துக்கிறான், வேறவனாக இருந்தால் என்ன பண்ண, இவன் தேவன் வேலை பார்ப்பான்னு ஓடி போயிடுவான். இதை எடுத்துக்கொள்கிற விதம் வந்து நம்ம இடத்தே இருக்குது. ஒருத்தர் திட்டுனாருன்னு சொன்னால் அதை நாம் வந்து மறந்துடும், நல்லது சொன்னால் ஞாபகம் வச்சுக்கிறணும். சில பேர் சொல்லுவாங்க, தீயினால் சுட்டபுன் உள்ளார மாறாதே நாவினால் சுட்டபுடன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி தீயினால் அந்த வடு வந்து மாறாதுன்னு வள்ளுவரே சொல்லிட்டார்ல, ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறதானா, அது வந்து திட்டு வாங்கினவங்களுக்கு சொல்லலை, திட்டுறவங்களுக்கு சொல்கிறார்.
நீ அப்படி திட்டு வாங்குறவங்களுக்கு சொல்லலை, திட்டுறவங்களுக்கு நீ திட்டாதேங்கிற உபதேசம் பண்ணுறார் அவர். திட்டு வாங்குறவங்க அதை மறந்துடணும். எனக்கு அனுபவத்திலே ஒரு விஷயம் பார்த்து, ஒரு பெரிய மகான் தான், ஒரு சிஷ்யரை திட்டுவார், ரொம்ப நேரம் எதற்கு எடுத்தாலும் திட்டுவார். கொஞ்ச சில நேரங்களில் நியாயமாக அவருக்கு சிலது இருக்கும், இவரும் பொறும், ரெண்டு பேரும் நல்ல பண்புள்ளவர்கள். பிற ஒரு காலத்தில் வரும்போது சொல்கிறார், அவரே சொல்கிறார், தீயினால் சுட்டவன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் நாக்குனால் அவங்களை எவ்வளவோ சுட்டுட்டேன், அந்த காய ஆறாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஆற்றிக்கங்கன்னார். இது மனசு ஆற்ற வைக்கிறது, நம்ம மனசு. இது அது என்ன சொல்கிறேன்னா, விஷயங்களை இந்திரியங்கள் காட்டுகின்றன, அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம் என்பது மனதை பொறுத்ததா. நீ மனதை மாற்றிவிட்டால் எந்த விஷயத்தையும் நீ உனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறார். பிறகு இன்னொன்று இருக்குது, எப்படின்னீங்கன்னா, இந்த மனசு வந்து இந்த நான் அப்படிங்கிற அகங்காரத்தோடு இருக்கும். அதனால் என்னென்னா, அதில் அந்த மனசோட சேர்ந்து நம்ம ஒரு தப்பை பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து நம்ம அதுக்கு கர்த்தாவாகிறோம், அதுக்கு அதனுடைய செயல் பாதிப்பு வருது. மனநல பாதிக்கப்பட்டவங்க பாருங்கள், என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டா அவனுக்கு? எந்த கொலையே பண்ணவரும் தண்டனை கிடையாது, ஏன்னா அவனுக்கு தான் யாருங்கிறதே தெரியாது. அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு இந்த மனசு தான் நான் கர்த்தா அப்படிங்கிறத உருவாக்குறது. இன்னொரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறணும், இந்த மனசை வச்சு தான் நாம் அந்த உலக விவகாரங்கள் டீல் பண்ணணும். ஒருத்தர் மூடு எப்படி இருக்குன்னு பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தருடைய மூடு எப்படி இருக்குன்னு பார்த்து பேசணும் அப்படி சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம பாட்டுக்கு அவர் மூடு எப்படி இருக்குன்னு தெரியாமல் போய் பேச ஆரம்பிச்சிடும், விபரீதமாயிரும். இது சின்மயானந்தர் ஒரு கதை சொல்வார். அதாவது ஒரு அரசியல்வாதி இருக்கார், அவருக்கு ஒரு பையன், அவன் பேர் மது. அவன் என்ன பண்ணுறான்னா, இவர் கணிதத்தில் ரொம்ப தேர்ச்சியான, அரசியலுக்கு நல்லா செய்ய முடியும்னு சொல்லி கணித வகுப்பில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி கணிதத்துக்கு நிறைய ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து அவனை சேர்க்குறார். அவன் ஓரளவுக்கு படிப்பான், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, அப்பா சொல்லிட்டான்னு படிக்கிறான், அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். டியூஷன்லாம் வைக்கிறார், எக்ஸாம் வருது. எக்ஸாம் வந்த உடனே அரசியல்வாதி, அவர் ஊழல் பண்ணுவாங்கள்ல, எப்படியோ கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்தே நல்ல மார்க் எடுக்கணும் பையன், கொடுத்துட்றாரு. இவன் பார்க்குற சில கணக்கு தெரியுது, சில கணக்கு விட தெரியலை, இப்போ எப்படின்னு தெரியலை. நல்லா படித்த கணக்கு தெரிஞ்ச மாணவன்கிட்ட கேட்டால் லீக்கேஜ் ஆகி போகும், கஸ்டின் பேப்பர் இவனுக்கு வந்துருச்சுன்னு. அப்போ நம் ஆசிரியர் மேலே பிரியம் பார்ப்பார், கணித பேரை போகிறாராங்க. போனவன் என்ன பண்ணுறாப்புல, எழுதிட்டு போகிறான் ஒரு பேப்பரில், இவனுக்கு தெரியாத அதில் தெரியாத கணக்குகள்லாம் அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்ததை. போனால் நாளைக்கு ரெண்டு நாள் கழித்து எக்ஸாம் இருக்குது, இவன் போகிறான். அவர் வாசல் வெளியே வரண்டாவளுன்னுக்கிட்டு இருக்கார், வெளியே காம்பவுண்ட் இருக்குது, மரமெல்லாம் இருக்குது. உள்ளே போனால் சார் சாருங்கிறான், யார் நீயே இங்கே எதுக்கு வந்தேங்கிற, இல்லை சார் கணக்கு, கணக்காவது கணக்காது எனக்கு ஒன்று தெரியாது போ அப்படின்னு திட்டுறாரு. ஏன்னா நம்மளவே தெரியாதுங்கிறாரு, கணித பேராசிரியர் கணக்கு தெரியாதுங்கிறார்ட்டு ஓரமாக வந்து நிற்கிறான். ஒரு காரில் ரெண்டு பேர் வர்றாங்க, வந்த உடனே ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டு வர்றாரு, ஒரு லேடி ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க வைடுறாங்க, கழுத்தில் ஏதோ தொங்க விட்டுருக்காரு, ஒரு இதெல்லாம் வேகமாக வர்றாங்க, உள்ளே வேகமாக போகிறாங்க. இவன் வெளியே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னதே நடக்குது, ஏன் இப்படி வாத்தியார், ஒரு குழப்பமாகவே இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து அவர் வர்றாரு, அவர் கை கொடுத்துட்டு போயிடறாரு, அவங்க காரில் ஏறி போயிடுறாங்க. திருப்பி அவன் நின்றுக்கிட்டே பார்க்குறான், இவர் தூரத்தை யார் நிற்கிறது இங்கே வாங்குறாரு, வர்ற ஏ மதுவா நீ எப்போ வந்தேங்கிறார். யார் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர், நீ எப்போ வந்த அப்படிங்கிறார். நான் அப்போயே வந்துட்டேன் சார். அப்படியா, என்ன விஷயங்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட், அப்படியே கேட்டிருக்க வேண்டியதானா வா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனுக்கு ஒன்றும் புரியலை, முதல் ஏன் அப்படி சொன்னார், இப்போ எப்படி சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லித்தர தெரிஞ்சு போச்சு. பிறகு இவற்றை கேட்டே ஆகணும், சார் நான் முன்னாடியே வந்தேன், என்னை தெரியாதுன்னு வேறு சொன்னீங்க, கணக்கும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்க, அது என்ன சார் அப்படின்னு கேட்குறான். அப்படியா, நீ அதுக்கு முன்னாடி வந்தையா, நீ கல்யாணம் முடியும் அதுக்கப்புறம் உனக்கு புரியும் அப்படின்றார். என்ன கல்யாணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். அவர் வந்து மனைவி கல்யாணம் முடிச்சிருக்காரு, மனைவிக்கு முதல் பிரசவம், அது வேதனையில் உள்ளே இருக்குது, டாக்டரை வர சொல்லியிருக்காரு, டாக்டரெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, உள்ள ஆட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த டென்ஷனில் இருக்கார். அதனால் இவர் சொன்னார், நீ கல்யாணம் முடிச்சேன்னு அவனுக்கு புரியும்ப்பான்னாராம், குடும்ப சூழல் அவனுக்கு தெரியாதே. அப்போ அந்த சூழலில் அவர் மனசு எப்படி இருக்குது, மூட பார்த்தே பேசணும். மிருகங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஒரே மாதிரி தான் குணம் இருக்கும். எல்லாரும் ஒரு மிருகம் எப்போ என்ன பண்ணுன்னு சொல்லிடலாம், மனுஷன் எப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லவே முடியாது. ஒரு சினிமா பாட்டுக்கு சொல்கிறேன், எம்ஜிஆர் பாட்டு. அதாவது இந்த இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு
வேடிக்கை இதயமற்ற மனிதனுக்கு இதுவெல்லாம் வாடிக்கைன்னு வரும் முதல் வார்த்தை அதில் வரும். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய அறிவு இருக்குது, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்குன்னு வரும். கோழியை பாரு, என்ன சொல்ற, கோழியை பாரு காலையில் வெளிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு ஊரே சிரிக்கும் பார். என்னைக்காவது கோழி சூரிய உதயத்து பிறகு எந்திரிச்சு முழிச்சிருக்கா பாருங்க. அதுக்கு அந்த குணம்தான். நம்ம எப்படி 5 மணி, 6 மணி, 7 மணி, 10 மணி வரைக்கும் தூங்குறவங்க கூட இருக்காங்க, இருக்குமா இல்லையா? காக்கைக்குன்னு ஒரு குணம் இருக்குது, நாய்க்கு அது அப்படியே இருக்கும். மனுஷன் எந்த கோணத்தில் எப்படி இருப்பானே சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் மனம் அப்படிங்கிறார், கண்டுபிடிக்க முடியாது. அதனால் மனதினுடைய மனம் காரணம் என்னென்னா மாறிக்கிட்டே இருக்குங்கிறார். ஒரு விஷயத்தை இந்திரியங்கள் காட்டுகின்றன, மனமானது அதை நிர்ணயிக்கிறது, மனதினுடைய சுபாவம் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார். அடுத்து மனம் ஏன் இப்படியெல்லாம் மாறுகிறது என்பதற்கு காரணம் என்னென்னா, மனமானது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த 3 குணங்களுடன் எப்பொழுதும் இருக்கும். அந்த 3 குணம் மாறிக்கொண்டே இருப்பதால் அதுவும் மாறிக்கொண்டே இருக்கும். குணம் மாறும்போது மனமும் மாறும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், அப்போ சத்துவகுணம். சில பேருக்கு 10 மணி வரைக்கும் தமோ குணம் தான் இருக்கும். ஏன்னா 10 மணி வரைக்கும் தூங்கணும், என்ன அர்த்தம், தமோ குணம் தான் இருக்கும். 3 குணமும் எல்லாருக்கும் வேணும், கட்டாயம் வேணும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு, சத்துவகுணத்தில் இருப்போம், அமைதியாக இருப்போம். அதனால தான் காலையில் படிக்க சொல்லுவாங்க, எந்திரிச்சோன்னே படி அப்படிம்பாங்க. எந்திரிச்சோன்னே ஒர்க் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது மைண்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்தா. பிறகு ரஜோகுணம் கொஞ்சம் வேணும், ரஜோகுணம் இல்லாட்டி செயல்படவே முடியாது. எந்திரிச்சு மனம் அமைதியாக இருந்தாலும் கூட பிறகு ரஜோகுணம் வேணும். பிறகு மனசு நாமளும் ரஜோகுணத்தில் உள்ள மூழ்கினாத்தையும் செயல்பட முடியும். பிறகு இரவில் தூங்க போகும்போது தமோகுணம் வரணும். சில பேர் பகல் முழுதும் தமோகுணத்தில் இருக்கிறவங்களும் உண்டாங்க, உண்டு, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்களும் உண்டு, அது கிடையாது. ஆனால் இந்த 3 குணம் கட்டாயம் வேண்டும், அதிகமாக சத்துவ குணத்தில் இருக்க வேண்டும், சத்துவகுணத்துடன் தொடர்ந்து ரஜோகுணம் இருக்க வேண்டும், தமோகுணம் கொஞ்சம் வேணும், அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது. பொதுவாக சத்துவத்தில் என்ன பண்ணோம்னா, மனம் அமைதியாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுங்க, தெளிவாக எடுப்போம். மன சத்துவ குணத்தில் இருக்கும், எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாக எடுப்போம். கோபம் குழப்பம் இதெல்லாம் ரஜோகுணம், மைண்டு குழம்பி போயிருக்கு, கோபமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குன்னா அப்போ பண்ணுனா அது என்ன பண்ணாது, அவசரமான முடிவாக இருக்கும். மயக்கம் புத்தியெல்லாம் முடிவெடுத்தால் தவறான முடிவாக எடுத்துக்கிட்டே இருப்போம். இது மனிதனுடைய சுபாவம். அதனால் மனதை அமைதிப்படுத்தி செய்கிற, சில பேர் சொல்லுவாங்க கோபமாக இருக்கும்போது, நீ இப்போதைக்கு எந்த முடிவு எடுக்காத, 2 நாள் கழிச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு பையன், ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் ஊர் அது ஒரு பெரிய தகராறு, அது சரி பண்ணுறதுக்காக வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு அடிதடியெல்லாம் ஆயிடுச்சு, சமாதானம் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. ஒரு இளம் பையன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, நான் அடிக்காமல் விடக்கூடாது, இந்த கோபத்தை மாற்றவே இல்லை, மற்ற பெரியவங்களாம் மாற்றிட்டாங்க. என்ன பண்ணால், சரி இந்த கோபம் இன்றைக்கி இருக்குது, நிச்சயம் இன்றைக்கி இருக்க கோபம் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்க கோபம் அடுத்த நாள் இருக்காது, அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அமைதியான முறையில் ஒரு முடிவு எடுத்தால் நல்ல முடிவு எடுத்துருவான்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன சொன்னேன், நீ வந்து பழி அடிக்கணும்னு நினைக்கிறியா, ஒரு 4 நாள் பொறு, அமைதியாக இரு, அதுக்கு பிறகு உனக்கு எப்படின்னு பார்த்து அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், அவங்க அடிக்க சொல்கிறான், அன்றைக்கி போய் அடிச்சுட்டு வந்துட்டான், இவங்க சொன்னாங்க என்ன வேற. நீங்களே வீட்டில் பாருங்கள், கோபமாக டென்ஷனாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை இந்த கோபம் 6 நாள் எடுப்போம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவே மாறிடும். ஏன்னா அந்த 3 குணத்தில் மனசு மாறிக்கிட்டே இருக்குது. ரஜோகுணத்தில் இருக்கும்போது குழப்பமாக இருக்கும், ரஜோகுணத்தில் இருக்கும்போது டென்ஷனாக இருக்கும், கோபமாக இருக்கும், தமோகுணத்தில் தான் குழப்பமாக இருக்கும், மயக்கமாக இருக்கும், புத்தியை வேலை செய்யாது. சாத்வீக குணத்தில் இருக்கும்போது மனம் தெளிவாக வேலை செய்யும், அப்போ முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். இதை எல்லாத்தையும் பகவத்கீதையில் 14வது அத்தியாயத்தில் தெளிவாக சொல்லியிருக்கார். இங்கே ஒரு 2-3 ஸ்லோகங்களில் அத்தனை கருத்தையும் சாரமாக சொல்லி முடிச்சிட்டார் இங்கே வித்யாரண்ய மகாசுவாமிகள். இப்போ அந்த 13வது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். 13, 14 2 ஸ்லோகத்திலெல்லாம் சொல்லிடுறார். இதில் அடுத்து என்ன பண்ணுறாருனா, அந்த 3 குணத்தையும் 14, 15 ஒவ்வொரு குணமும் அதனுடைய சுபாவம் என்ன, இந்த 3 குணத்தினுடைய சுபாவம் என்ன, இந்த 3 குணத்தினுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத இந்த 14, 15 விளக்கி சொல்கிறார். அடுத்து அதை பார்க்கலாம். இப்போ 13க்கு அர்த்தத்தை பார்த்துடலாம்.
அக்ஷேஸ் வர்த்தாபிஷ் தேசு. தேசுன்றது பார்த்தீங்களா, அது படிக்கும்போது பிரித்து படுத்தா தேசுன்னு படிக்கணும். அக்ஷேஸ் வர்த்தாபி தேசு. அக்ஷேசு அக்ஷேசு அர்த்த அர்ப்பிதேசு. அதை மூணையும் பிரித்தோம்னா அக்ஷேசு அர்த்த அர்ப்பிதேசு. அக்ஷேசுன்னா ஞானேந்திரியங்களுக்கு உள் அர்த்த விஷயங்களை, அர்ப்பிதேசு உள்ளே செலுத்திய பிறகு, உள்ளே போட்ட பிறகு. அடுத்த வார்த்தை ஏதத் குணதோஷ விசாரகம். ஏதத் இந்த மனம்தான். ஏன்னா ஏற்கனவே மனத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வர்றதுனால ஏதத்னா இதுதான், இந்த மனம்தான். குணதோஷ குணதோஷங்களை எல்லாம், அந்த விஷயங்களில் உள்ள குணதோஷங்களை எல்லாம் அடுத்து விசாரகம் ஆராய்ச்சி செய்கிறது. ஞானேந்திரியங்களுக்குள் கண் காது போன்ற ஐந்து ஞானேந்திரியங்களுக்குள் வெளி விஷயங்கள் உள்ளே சென்ற பிறகு ஏதத் இந்த மனம்தான் குணதோஷ விசாரகம், குணதோஷங்களையெல்லாம் விசாரம் செய்கிறது. அந்த இந்திரியங்கள் அப்படியே காட்டுது அவ்வளோதான். மனம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வேண்டியது வேண்டாதது நல்லது கெட்டது செய்யலாம் செய்யக்கூட முடிவு பண்ணலாம் மனசுங்கிறார் முதல் வரியில். ரெண்டாவது வரியில் அந்த மனசு எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ்சாஸ்ய குணா. இந்த கடைசியில் சத்வம் ரஜஸ் தமச்ச அஸ்ய குணாகா. அதை பிரித்தோம்னா அஸ்ய குணானா இந்த மனதினுடைய குணங்கள் சத்வம் ரஜஸ் தமச்ச. சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற கடைசி வார்த்தை தைகைன் ஹி தைகைன் இருக்குது, அது தைஹி அப்படின்னா மனதினுடைய குணங்கள் அல்லவா. அதாவது இந்த மனதினுடைய குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற இவைகள் அல்லவா. தைகின்னா இவைகள் அல்லவா. அடுத்தது விக்ரியேதை விக்ரியதேன்னு இருக்குது. விக்ரியதேன்னா இந்த மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது. மனதுக்குள்ளே விஷயங்களை போட்ட பிறகு அந்த குணதோஷத்தில் இது இந்திரியங்கள் வழியாக மனசுக்குள்ளே விஷயம் போயிருச்சுன்னா இந்த மனசு தான் அந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்ணுது. இந்த மனசுக்கு மூணு குணங்கள் இருக்குது. இந்த மனமானது குணங்கள் மாறும் பொழுது மனமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி மாறும் பொழுது சத்துவகுணம் வந்தால் என்ன பலன், தமோ குணம் வந்தால் என்ன பலன், ரஜோகுணம் வந்தால் என்ன பலன்கிறத அடுத்த சுலோகங்களில் சொல்கிறார். சொல்லி அதனுடைய குணங்கள் சத்துவகுணம் இருக்கும் பொழுது அது என்ன செய்யுது, ரஜோகுணம் இருக்கும்போது என்ன செய்யுதுன்னு சொல்லிவிட்டு அதனுடைய விளைவுகள் அதுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் ரெண்டு சுலோகங்களில் 14-15 சொல்லி முடிக்கிறார். 14 படிக்கலாம். வைராக்கியம் சாந்தி ரௌதார்மியம் யாத்யாசத்வசம்பவாஹாம் காமக்ரோதவ் லோபபயத்ன வித்யத்யா ரஜசோத்திதாஹாம் வைராக்கியம் சாந்தி ரௌதார்மியம் யாத்யாசத்வசம்பவாஹாம் காமக்ரோதௌ லோபயத்னௌ வித்யத்யா ரஜசோத்திதாஹாம். இந்த ஸ்லோகத்தில் சத்துவகுணம் ரஜோகுணம் இதில் தோன்றிய குணங்கள் உணர்வுகள், இந்த குணத்தில் தோன்றிய உணர்வுகள் எப்படிப்பட்டவைன்னு ஒரு குறிப்பிட்ட சிலதை மட்டும் உதாரணமாக சொல்கிறார். நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கணும்னா பகவத்கீதை 14வது அத்தியாயம் குணத்திரய விபாக யோகத்தில் போய் பார்க்கணும். இங்கே சுருக்கமாக சத்துவ குணத்தினுடையவே குணம் என்ன உணர்வுகள், ரஜோகுணத்தினுடைய உணர்வுகள் என்னங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தமோ குணத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். சத்துவத்திலிருந்து என்ன வருதாம்னா வைராக்கியம் சாந்தி அல்லது பொறுமை மன்னித்தல். சாந்திங்கிறதுக்கு பொறுமை மன்னித்தல்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. வைராக்கியம் சாந்தி பரந்த மனம் இது போன்ற குணங்கள் சத்துவ குணம். ரஜோகுணத்தினுடைய குணங்கள்
ஆசை கோபம் லோபம் செயல் இந்த நாலு சொல்கிறார். தனித்தனியாக பார்க்கலாம். சத்துவகுணத்தில் முதல்ல வைராக்கிய வருமா, பிறகு சாந்தி. சாந்தினா பொறுமை மன்னித்தல், அதற்கு அடக்கம் அதுக்குள்ள. பிறகு பரந்த மனப்பான்மை வரும். வைராக்கியம்னா முதல்ல என்னென்னு பார்க்கணும். வைராக்கியம்னா சில பேர் சொல்லுவாங்க, அவன் கூட அன்றைக்கி சண்டை போட்டேன், அவன் முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு இருந்தேன், 10 வருஷமாக அவன் மூஞ்சில் முழிக்கலை, வைராக்கியமாக இருக்காரான். இது வைராக்கியமே கிடையாது, இது வெறுப்பு. இதுக்கு பேர் வெறுப்புன்னு பேர், இது வைராக்கியம் கிடையாது. ஆரம்பத்தில் உலக சுகங்களிலிருந்து விலகிறதுக்காக அதில் வெறுப்பு வைக்கலாம், அது அது வைராக்கியம்னு சொல்லலாம். சும்மா அந்த சண்டை போட்டு நான் பேசாமல் இருக்கேன், வாசப்படி மிதிக்காமல் இருப்பேங்கிறதெல்லாம் வைராக்கியம் கிடையாது. அதுக்கு உலக வழக்கில் சொல்லுவாங்க, அது வைராக்கியம்லாம் சொல்லுவாங்க, அது உண்மையிலேயே வைராக்கியம் அல்ல. அதாவது அதர்மமான சுகத்தை அறவே நீக்கி தர்மமான சுகத்திற்கு அடிமையாகாமல் இருத்தல் வைராக்கியம். அதர்மமான சுகத்தை நீக்கிறணும், தர்மமான சுகத்துக்கு அடிமையாகாமல் இருக்கணும். இப்படிப்பட்ட மனம் இருந்தால் அதுக்கு பேரே வைராக்கியம்தான். ஆரம்பத்தில் ரொம்ப சுகத்தில் அடிமையாக இருந்தோம்னா அதை வெறுப்பு வரவழைக்கலாம், தப்பு இல்லை. அதில் சொல்லுவாங்க, நம்ம அபரோக்ஷ அனுபதியில் படித்தோம், காகா விஷ்டாயம் அப்படின்னு சொல்லுவார், காக்கையினுடைய எச்சிலை போல அந்த சுகத்தை நீ ஒதுக்குவாயாக அப்படிம்பார். காக்கை எச்சில் போட்டால் என்ன பண்ணுவோம், அதை வெறுப்போம், வெறுத்துத்தை ஒதுக்குவோம். இது ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு அதிகமான ஆசை இருந்தால் அதை வந்து காக்கையின் எச்சிலை போல நினைத்து ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது பிறகு இது ஆரம்பத்தில், பின்னாடி அறிவுபூர்வமாக ஒதுக்கணும், அப்போ வெறுப்பு வராது, அப்போ வெறுப்பு வராது. அப்படி அறிவுபூர்வமாக ஒதுக்குறத நல்ல வைராக்கியம். முதல்ல நம்மளுக்கு தமோகுணம் இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அது மோகம் அதிகமாக இருக்குது, அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா, முதல்ல வெறுப்பை ஏற்படுத்தணும். ரஜஸ் ரொம்ப மோகமாக இருந்தால் வெறுப்பை ஏற்படுத்தணும். பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால் அறிவுபூர்வமாக சாத்வீகத்தை கொண்டு வரணும். இப்படி வரதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு பொருளிலிருந்து விடுபடுவதுன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் வைராக்கியம் வரணும். இப்படி வந்தால் அந்த வைராக்கியத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஞானி இருப்பாராம் மரத்தடியில், அவருக்கு உலக பொருளெலாம் கந்த துணி மாறியும்பாங்க. கந்த துணியை விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. காக்கையினுடைய எச்சிலில் முதல்ல வெறுப்பு இருக்கும், காக்கையின் எச்சிலை போல் முதல்ல ஒதுக்குவார், பிறகு கந்த துணி மாதிரி அது இருந்தாலும் ஒன்று இல்லாட்ட அது வெறுப்பெல்லாம் கிடையாது, விருப்பம் கிடையாது வெறுப்பும் கிடையாது. இதுதான் உண்மையான வைராக்கியம் அப்படிங்கிறார். வைராக்கியத்தில் எப்போ இருக்கோ அப்போ மனம் வந்து சத்துவகுணத்தில் இருக்கும். கீதையில் வந்து 2வது அத்தியாயத்தில் 52வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், கேட்டதிலும் கேட்கப் போவதிலும் பற்றின்மையை பெறுவாய் அப்படிங்கிறார். கேட்டதிலும் கேட்கப் போவதிலும் இந்த சாத்விய குணத்துக்கு எப்படி வரணும்னா, தமோ குணத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நேரடியாக சாத்விய குணத்துக்கு வரக்கூடாது. இல்லை ஒரு எனக்கு தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, நான் போய் வேதாந்த கிளாஸ் சாமி கிளாஸ் போய் சிறுமலை அடிவாரத்தில் கேட்டு வரேன்னு சொன்னால் இங்கே இன்னும் நல்லா தூங்கலாம். தூக்கத்திலேருந்து விடுபடணும்னா செயல்படணும். பிறகுதான் இல்லை தியானம், எனக்கு தூக்கம் வருது நான் அதனால் போய் தியானம் பண்ணி தூக்கத்தை கலைக்க போகிறேன்னா உட்காந்தோடனே குரட்டை விட்டுருவோம். தியானத்தில் உட்காந்தோடனே குரட்டை வந்துடும். தூக்கம் வர்ற நேரம் தியானம் பண்ணக்கூடாது, வேதாந்த கிளாஸ் கேட்கக்கூடாது, ஒரு விளையாடலாம், எக்ஸசைஸ் செய்யலாம், வாக்கிங் போகலாம், இல்லை வேறு ஏதாவது வீட்டு வேலைகள் செய்யலாம். தூக்கத்துலேருந்து நம்ம விடுபடணும்னா பிறகு கொஞ்சம் சாந்தமான பிறகு தான் நம்ம வந்து தியானம் பண்ணுறதோ அந்த கிளாஸ் கேட்குறதெல்லாம் பண்ண முடியும். தமஸ்லேருந்து நேரடியாக சத்துவத்துக்கு வரக்கூடாது, ரஜஸுக்கு வந்து தான் சத்துவத்துக்கு வரணும். விவேகானந்தர்கிட்ட ஒருத்தர் இந்த மாதிரி தான் பண்ணுவார், நான் வந்து ஆள் நோஞ்சானாக இருப்பார், வீட்டில் வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம், படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், தமோ குணம், தமோ குணம் ரொம்ப இருக்கும். நான் வந்து உங்களோட சாமியாரா போயிடுறேன் பாரு, விவேகானந்த முதல் போய் ஃபுட்பால் மேட்ச் விளையாடுப்போ உனக்கு அப்படிம்பார், ஃபுட்பால் மேட்ச் விளையாடும்பார். அறிவுபூர்வமாக சன்னியாசம் ஆகும்னு நினைக்கலதான், உடம்பு முடியலை, படிக்க முடியலை, வீட்டில் படிக்க சொல்கிறாங்க, எம்ஏ படிக்க சொல்கிறாங்க, அது கஷ்டமாக தெரியுது, நீ ஃபுட்பால் மேட்ச் விளையாடுங்கிறார். அவர் நம்மளுக்கு என் மனசு எப்படி இருக்குங்கிறத பார்த்துத்தான் சத்துவகுணத்துக்கு வர முடியும், இல்லாட்டி ரஜோகுணத்தில் இருக்குன்னு சொல்கிறார். தமகுணத்துலேருந்து ரஜோ, இப்போ வைராக்கியங்கிறது உண்மையிலேயே அறிவுபூர்வமான வைராக்கியம் வந்தால் அது சத்துவ குணம்.
சாஸ்திரத்தில் முதல்ல வைராக்கியம் வர்றதுக்கு தோஷத்தெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாயிர் கடையாய் கடந்த அடியேற்குன்னு சொல்கிறார். மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலைங்கிறார் திருவாசகத்தில், சிவபுராணத்தில். பிறகு ஊன் உடம்பு ஆலயம்ங்கிறார். பார்க்குறோமா இல்லைங்களா? முதல்ல அந்த ரொம்ப ஒரு உடம்ப அழகுபடுத்துறது, உடம்பு மேலே ஒரு மோகம் இப்படிலாம் இருந்தால் அந்த உடம்பினுடைய இழிவை சொல்லி வைராக்கியம் வர்றது. பிறகு இதவே கடவுளாக நினச்சி இதில் கடவுள் வீற்றிருக்கிறாருன்னு பண்ணுறது, இதுதான் உண்மையான வைராக்கியம். இது எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்துவோம், அவ்வளவுதான். வெறுக்கிறது கிடையாது, வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். வைராக்கியம்னா வெறுப்புங்கிற மீனிங் வரக்கூடாது. இதிலிருந்து வழி என்னது, சொத்து சுகம் பொருள் செல்வத்தில் ரொம்ப மோகம் இருக்குன்னு வச்சுருங்க. வள்ளுவர் சொல்வார், ஒரு இடத்துல சொல்வார், கூத்தாட்டு அவை குலாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது வெளித்தற்றுங்கிறார். அதாவது செல்வத்தில் ரொம்ப மோகம் இருந்துச்சுன்னா வள்ளுவர் சொல்கிறாரு, இந்த பெரிய நாடக அரங்கில் கூட்டம் அப்படியே ஒன்றுனா அவன் சேருமா, நாடகம் முடிஞ்சவுடனே மொத்தமாக வெளியே போயிடும். செல்வம் அப்படிப்பட்டதுங்கிறார், கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சமாக சேரும், எப்போ போகும் தெரியாது, அதில் போய் ரொம்ப மோகமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்வார். பிறகு இந்த உடம்பை சொல்கிறதுக்கு ஒன்று சொல்கிறார், குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரடை நட்புங்கிறார். இந்த உடம்புல ரொம்ப மோகம் இருக்குது. இந்த இது இருக்குது பாருங்கள், அந்த முட்டையிலேருந்து வெளிவர குஞ்சு இருக்குது பார்த்தீங்க, குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அது மீண்டும் போக முடியுமா? இந்த உடம்புலேருந்து உயிர் போயிடுச்சுன்னு இந்த உடம்பு என்னது, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது. அப்படி முதல்ல இந்த வெறுப்பை வரவழைக்கிறது, பிறகு கொண்டு வர. இப்படி வந்து ரொம்ப மோகமாக இருந்தால் வெறுப்பு வந்து வரணும். சண்டை போட்டு நம்ம வந்து வைராக்கியமாக இருக்கிறது வைராக்கியம் கிடையாது, இதுதான் வைராக்கியம். அடுத்தது சாந்தி, பொறுமை, மன்னித்தல். இந்த குணத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஹரி ஓம்.